sweetkadai.com இந்த தீபாவளியை திருநெல்வேலி அல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க. மாஸ்க் போடாம வெளியே போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலையை கம்பேர் பண்ணாம நகையை வாங்காதீங்க. முதன்மையான முறை கபாலிக முறை. அந்த கபாலிக முறை என்கின்ற முறையில வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பார்ப்படல் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பூணல் போட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதத்தை சொல்லக்கூடாது. நீ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கூடிய பூசாரிகள் கபாலி பேர் வச்ச மாட்டாங்க, நம்மளால கபாலி பேர் வச்சிருக்கோம். இதே போலதான் மீனாட்சம்மன் கோவில், இதே போலதான் திருவண்ணாமலை கோவில், இதே போல நடராஜர் கோவில், இதுல நடராஜர் கோவில் இதேதான். எல்லா இடத்துலயும் அம்போடு பறி கொடுத்துட்டு தமிழங்க உட்காந்துட்டு இன்னைக்கு வேத யாத்திரை போறவனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். நீ இந்து உரிமைன்னு பேசுறனா தமிழ் உரிமை நான் பேசுவேயா? பாத்துக்கலாம், ஒவ்வொரு கோவிலினுடைய தல புராணத்தை எடுத்து வச்சு பேசலாமா? இன்னைக்கு அடுத்து என்ன பண்ணா, அடுத்து அம்மன் கோவில கை வைக்க ஆரம்பிச்சிருக்கா, அய்யனார் கோவில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னைக்கு அம்மன் கோவில சமஸ்கிருதத்துல பூஜை நடக்குது, அய்யனார் கோவில வந்து உட்காந்து சமஸ்கிருதத்துல பூஜை பண்ற எல்லா இடத்துக்கும் ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சிருக்கு. நம்ம ஆளுக முன்னிறுத்தி சண்டைக்கு வர்றான், அவன் வந்து நிக்க மாட்டான், அவன் வந்து என்னைக்கு நிக்கவே மாட்டான். இன்னைக்கு பாருங்க, முருகன் தான் தேவைப்படுது அவருக்கு. குஷ்பு முஸ்லீம் இல்லையங்கிற பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா, காரியம் மட்டும்தான். அம்பேத்கரிய தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள், அனைத்து முற்போக்கு தோழர் சேர்ந்து நிக்கிறோம். என்ன பண்றது தெரியல. எத்தனை முறை சிறையில போடுவேன் தோழர் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தேச துரோகங்கள். இங்க நிறைய தேச துரோகிகள் உட்காந்துருக்கோம். சிறையை பார்த்து பயப்படுறது நாங்க சாவர்கிற வம்சம். வயசான ஒருத்தர் திருமாவில இருந்து எல்லாத்தையும் மோசமா பேசி வீடியோ போட்டார், இன்னைக்கு அதுக்கே பதில் வீடியோ போட்டாரு. அவ்வளவுதான் அவங்க வீரமே. எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சிறுத்தைகள் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். தினந்தோறும் வன்முறையை பேசிக்கின்ற அந்த வீடியோவை போட்டுட்டே இருக்கிற காரணம் வந்து வன்முறை செய்யவே போறாங்கிறது இல்ல. அந்த வன்முறைக்கு அந்த பேச்சுக்கு நான் பழக்கப்படக்கூடிய ஆளாக மாத்திரம். நாளைக்கு அப்படி நடந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து உரைக்க கூடாது. நீ நேற்று பேசின அந்த நபரை இன்னைக்கு பதில் பேச வச்சது மிக முக்கியமான சரியான அரசியல் நடவடிக்கை. சரியான அரசியல் நடவடிக்கை. இந்த வன்முறை எல்லாம் வந்து பொது தளத்துல கொண்டு வர ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து தொடர்களே, இப்ப நம்ம ஒரு அட்ரஸ்க்கு போகணும்னா கூகுள் மேப் போடுறோம். ஆனா அதுல 10ல் 8 இடத்துல அது கூகுள் மேப் தப்பா தான் காமிக்குது. ஜிபிஎஸ்ஏ அவ்வளவுதான் வேலை செய்யும். அப்படி இருக்கிறப்ப அயோத்தியாவில் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க தெரியல. இது ஒரு கட்டுக்கதை. வெறும் கதை அடிப்படையில் மட்டுமே இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்க வேலையை இந்துத்துவ கும்பல் செய்து வருகிறது. இந்த பாபர் மசூதி கதை எப்படி வந்துச்சுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் ராம ஜென்ம பூமி, ராமர் பிறந்தார் என்கின்ற வரலாற்று ரீதியான இலக்கிய ரீதியான எந்த விவாதமும் கடந்த 500 வருஷத்துல இல்லை. அதாவது நீங்க ராமாயணத்தை மக்கள் மொழியில மொழிபெயர்த்த துளசிதாசர் இருக்கிறார். துளசிதாசர் வந்து அக்பர் காலத்தை சார்ந்தவர், ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் அயோத்தியாவை சார்ந்தவர். துளசிதாசரை அக்பர் அவைக்கு அழைத்து மரியாதை செலுத்துகிறார். மரியாதை செலுத்தும் பொழுது துளசிதாசரிடம் உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்து தர வேண்டும் என்று கேட்கிறார். அவர், அதாவது அக்பர் யாருன்னா பாபருடைய பேரன். பாபர் மசூதி பாபருக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கணும், பாபர் காலத்தில் கட்டப்பட்டது. அக்பர் காலத்துல பாபர் மசூதி இருந்திருக்கணும். ஒருவேளை பாபர் மசூதி ராமர் பிறந்த இடத்தில் தான் இருந்திருக்கும் அல்லது இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் என்றால் துளசிதாசர் அதை கேட்டிருப்பாரா மாட்டாரா? ஏன் துளசிதாசர் அதை குறிப்பிடவில்லை? நம்ம அரசியலையும் வரலாற்று பூர்வமாக அணுகுவோம். அதற்கு பதில் சொல்லட்டும், துளசிதாசருக்கு தெரியாத விஷயம் அத்வானிக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் கேள்வி. ஆனா துளசிதாசர் எந்த கோவில் கட்டுறது கேட்கிறாரா? அனுமருக்கு கோவில் கட்டு கேட்கிறார். அது அக்பருக்கு நன்றி தெரிவித்து அந்த கோவிலும் கட்டப்பட்டது. துளசிதாசருக்கு பிறகு கபீர் வருகின்றார், எண்ணற்ற கவிஞர்கள் வருகிறார்கள், சமய தலைவர்கள் வருகிறார்கள். குருநானக்கில் இருந்து எல்லோருமே இந்த விவாதம் குறித்து ராமாயணம் குறித்து வரும்பொழுதெல்லாம் ராம ஜென்ம பூமி என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவ்வளவு ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு போகணும்? நம்ம சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறாரு, விவேகானந்தர் இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி விவேகானந்தர் படத்தை எல்லா இடத்துல தூக்கி பிடிக்கிறாங்க. விவேகானந்தர் என்னைக்காவது கேட்டிருக்காரா இது ராம ஜென்ம பூமின்னு? பாபர் மசூதி இருந்த இடத்துல இந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார்னு விவேகானந்தர் சொன்னாரா?
ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரா? அப்படி எதுவும் இல்லை. அப்ப இது ஒரு கட்டுக்கதை. யாரால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை என்றால் ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை. இது ஆர்எஸ்எஸ் காரன் தான் உட்கார்ந்து ராமருக்கு பிரசவம் பார்த்த மாதிரி எழுதி வச்சிருக்கான். அப்ப இந்த வரலாற்று உண்மையின் அடிப்படையில் விவாதம் வைக்கிறான்னா வரமாட்டேங்கிறான். அது வர தயாரா இல்லை. வெறுமனே கட்டுக்கதைகள் சூழ்ச்சிகள் அடிப்படையில் மட்டுமே அவங்க வந்து இந்த அரசியலை கட்டிகளை விரும்புறாங்க. இந்த நிலத்துல, அதாவது உலகத்துல அரசர்கள் படையெடுத்திருக்கிறாங்க, அரசர்கள் படையெடுத்திருக்கிறாங்க, மன்னர்களுடைய படையெடுப்பை படிச்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம், வரலாற்றில் எழுதியிருக்கிறோம். ஆனால் படையெடுப்பு நடக்கும் பொழுதெல்லாம் குடியேற்றங்கள் நடப்பதில்லை. பாரசீகத்திலிருந்து படையெடுக்கிறாங்க அப்படின்னா அங்கிருந்து குடியேற்றங்கள் இங்க நடக்கிறது இல்லை. அலெக்சாந்தர் படையெடுத்தா கிரேக்கத்திலிருந்து குடியேற்றங்கள் நடக்கிறது இல்லை. ஆப்கானிஸ்தான் படையெடுத்தா குடியேற்றங்கள் நடப்பதில்லை. இப்படி எந்த படையெடுப்பின் மூலம் பெரும் குடியேற்றங்களும் நடப்பதில்லை. ஆனால் இங்கே வெள்ளையர் காலத்திலிருந்து வெள்ளையர் வந்து பிரித்தாடக்கூடிய சூழ்ச்சி தெளிவாக செய்ததை நாம் முதல் சூத்திர போர்ல தெரிஞ்சதாக ஒரு வரலாறு சொல்றாங்க. இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதன் அடிப்படையில இந்த மக்கள் இருவரையும் பிரிக்கின்ற சூழ்ச்சியை ஆங்கிலேயர்கள் செய்ததை அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு இந்துத்துவ சக்திகள் நடைமுறைப்படுத்துகின்றன. அவங்க தான் முத முதல்ல பிரிட்டிஷ்காரன் தான் இங்கே இஸ்லாமியர்கள் என்பது வெளியிலிருந்து வந்தவர்கள் என்பதான கட்டமைப்பை தெளிவாக செய்கிறான். ஏனென்றால் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை மைய நீரோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு ரெண்டு மக்களின் ரெண்டு ஜனக்கூட்டத்தை பிரிச்சு வைக்கணுங்கிற வேலையை செய்தார். முதல் சுதந்திர போர் 1857 நடந்த பொழுது அன்றைக்கு முகலாய மன்னராக இருந்தவரை தான் தலைமையாக வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த வட இந்தியாவும் போராட்டம் நடத்தியது. அப்படியாகத்தான் நடத்தியது. தென்னிந்தியாவில் நடந்த புரட்சியிலே ஹைதரலியும் திப்பு சுல்தான் தான் மைய கருவாக நின்றவர்கள். அவர்கள் தான் இணைப்பு சக்தியாக, பிடிப்பு சக்தியாக, பயிற்சி அளிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் தான். இப்படியாக இருந்த மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை ஆங்கிலேயர்கள் செய்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கு கைகூடி வேலை பார்த்த இந்த கூட்டமும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய பிரச்சனை. இப்ப ஜனநாயகம்னா என்ன, குடியரசுனா என்னங்க? ஒரு விடுதலை அடையிறது அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் குடியரசு ஆட்சியை உருவாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம், அந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் அந்த நாட்டு, அந்த நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தம், சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் அந்த சொத்திலேயும் அந்த வளர்ச்சியிலும் வளத்திலும் உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். இங்க ஏற்றத்தாழ்வு அல்ல. குடியரசு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து மக்களும் சேர்ந்து அரசை உருவாக்குகிறார்கள். அந்த நாட்டினுடைய வளத்தில் அனைவருக்கும் சொத்திலே பங்கு இருக்கிறது, அதுல உரிமை இருக்கிறது. ஆனா பாஜக என்ன செய்யுதுன்னா இந்த சொத்து யாருக்கு சொந்தம், இந்த வளம் யாருக்கு சொந்தம்னு வரையறுக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. இந்த சொத்தும் இந்த வளமும் இந்த வளர்ச்சியும் யாருக்கு சொந்தம் இல்லை என்பதையும் சொல்றாங்க. அதுதான் இந்த தீர்ப்புக்கு பிறகான காலகட்டத்தில் பாஜக கடந்த ஒரு வருடத்தில் அசுரத்தனமாக என்று சொல்லக்கூடிய வகையில் நகர்த்திய நகர்வுகள் இந்த நகர்வு தான். இந்த நாட்டில் இந்த நாள் வர்ணம் என்று சொல்லக்கூடிய இந்து மதம் என்பதே அந்த வர்ணத்தின் அடிப்படையில் இருப்பதுதான். இதை நான் சொல்லவில்லை, இந்து மத சட்டங்கள் அல்லது வேதங்கள் மனு தர்மங்கள் இதை சொல்லுது. என்ன சொல்லுது? பிராமணன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தது, சத்திரியன் பிரம்மாவின் தோளிலிருந்து பிறந்தது, வைசியன் தொடையிலிருந்து பிறந்தது, மற்றவர்கள்லாம் காலில இருந்து பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த மூணுமே முதல்ல சொல்லக்கூடிய பிராமணன் சத்திரியன் வைசியன் மூன்றுமே யாருக்கானவர்கள்னால் அது ஆரியர்களுக்கானவர்களே ஒழிய ஒட்டுமொத்த இந்திய நிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட மக்களுக்கான தமிழர்களுக்கானது கிடையாது. அவன் அப்படி எழுதல. அவன் என்ன பண்றான்? இந்த மூணுமே வந்து இந்த வெள்ளைத்தோல் கொண்ட இந்த ஆரிய இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் மூன்றும் சொந்த, மற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக வரையறுத்து வச்சுட்டு போறான். இந்த வர்ண சாதி முறை என்பது வட இந்தியாவில் தான் இருக்கிறத விட தென்னிந்தியாவில் கிடையாது. தென்னிந்தியாவிலே பிராமணன் மற்றது எல்லாமே சூத்திரர்கள் தான். இங்க அரசர்கள் உட்பட அனைவருமே சூத்திரர்களாக தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சிவாஜிக்கு, மராத்திய வீரன் சிவாஜிக்கு அவரை நீ சத்திரியன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி, உன்னை அரசகுலனாக மாத்திரன்னு சொல்லி ஒட்டுமொத்த கஜானமை கொள்ளையடிச்ச கூட்டம் இந்த கூட்டம். அவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் முன்னோர்களும். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதான் நம்ம தோழர் திருமாவர்கள் மனு தர்மத்தை எரிக்கிறதுக்கான போராட்டம் நடத்துறார். மனு தர்மத்துல என்ன சொல்றாங்கன்னா,
இந்த சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சூத்திரருக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களாக பிரித்து வைக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாத்துக்குமே கல்வியில உரிமை இல்ல, சொத்துல உரிமை இல்ல, நீதிக்கு உரிமை இல்லை. நீங்க என்ன பணம் சம்பாதித்தாலும் உங்கள் நிலம் எவ்வளவாக இருந்தாலும் அதை எடுத்துக் கொள்ளலாம். யாரு மேல இருக்கக்கூடிய மூணு வர்ணத்தார், மேல இருக்க மூணு வர்ணத்தார் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நீதி உரிமை இருக்கிறது, கல்வி உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு சொத்துக்கு உரிமை இருக்கிறது. இப்ப யாருக்கு சொத்துக்கு உரிமை கிடையாது? இது 1947 வரைக்கும் இதுதான் சட்டம். அந்த நிலத்துல 1947 வரைக்கும் இதுதான் சட்டம். நிலத்துல நமக்கு உரிமை கிடையாது, அது மேல இருக்க மூணு வர்ணத்துக்கு மட்டும்தான் உரிமை. இப்ப என்ன பண்ண, இதுதான் மனு தர்மம் இத்தனை ஆண்டுகளா சொல்லுது. 2000 வருஷமாக நாம் எல்லாம் குடிமக்களே கிடையாது. அந்த நிலத்துல கல்வி உரிமை இல்ல, சொத்து உரிமை இல்ல, கூலி கேட்கக்கூடிய உரிமை இல்லை, நீதி கேட்கக்கூடிய உரிமை இல்லை, நீதி எல்லாம் கேட்க முடியாது. அவர் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க, மனு தர்மத்துல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சூத்திரர்கள் எப்படி நீதி பெறணும்னா அவன் சொல்லக்கூடியது உண்மையில எப்ப ஏத்துக்கணும் சொல்றாங்கன்னா அதுக்கு வரையறை சொல்றாங்க. அவர்கள் கையில் நல்லா பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பியை கையில கொடு, நல்ல பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பியை கையில கொடுத்து அவன் குடிச்சான்னா அவன் கையில காயம் வரலன்னா அவன் சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கோன்னு அர்த்தம். இப்படிதான் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் கருப்பா இருக்கிறவங்க, தமிழ்ல பேசுறவன், திராவிட மொழியை பேசக்கூடியவன் எல்லாம் திருடன் சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். வெள்ளையா இருக்கவன் நல்லவன் சொல்றது அவனுக்காக வச்சு, நம்மளுக்காக வைக்கல. இப்படியான சட்டங்களை எல்லாம் இந்த நிலத்துல கொண்டு வந்து உட்கார வச்சது அவன் தான். இது 1947 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசனத்துக்கு பின்னாடிதாங்க நம்மளா மனுஷனாவே மதிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடிதான் நமக்கு கல்வி உரிமை, சொத்து உரிமை, நீதி பெறுகின்ற உரிமை வருகிறது. அதுக்கு முன் நீதி பெறுகின்ற உரிமை நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள். மனு தர்மத்துல என்ன எழுதிருக்காங்களோ எழுதி படிச்சிருக்காங்க, ஒரு வழக்கு என் மேல இருக்கு. அப்ப இதை இவ்வளவு காலமாக நடைமுறைப்படுத்த, இதை எல்லாம் நான் சொல்லல, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இருக்கிறார, அவர் எழுதினார் பத்திரிகையில. இந்த நிலத்தில எழுதப்படாத அரசியல் சாசனமாக யார் மன்னராக வந்தாலும் சரி, அது வந்து அவுரங்கசீப்பாக இருந்தாலும் சரி, அக்பராக இருந்தாலும் சரி, லோடியாக இருந்தாலும் சரி, அல்லது வெள்ளக்காரனாக இருந்தாலும் சரி, மனு தர்மம் தான் அரசியல் சாசனமாக இருந்தது என்று சொல்வது நான் அல்ல, குருமூர்த்தி. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட நிலை இருக்குது. 47 பின்னாடி தாங்க நம்மள குடிமக்களா மாறுறோம், அதுக்கு பின்ன சமமானவர்களா மாறும், அதுக்கு பின்னர் சமமான ஓட்டு உரிமை வருகிறது. அது வரைக்குமே வந்து ஜாதி அடிப்படையில மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான வேலைகளும் கொடுக்கப்பட்டது. திறமைக்கு வேலை கிடையாது, உங்களுக்கு திறமைக்கு வேலை கிடையாது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பு உங்களுக்கு என்ன வேலைன்னு உங்க ஜாதி முடிவு செய்து விடுகிறது. உங்கள் திறமைக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை திரும்ப நடைமுறைப்படுத்தணும்ன்ற இடத்தை தான் இந்த பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு வெளிவருது. இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் என்பது இந்த மனு தர்மம் சொல்லுது, இந்த மனு தர்மத்தினுடைய ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களது குறிக்கோள் என்று RSS சூளுரைத்திருக்கிறது. அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். RSS சூளுரை இப்ப இல்ல, 70 வருஷத்துக்கு முன்னாடி செய்த சூளுரை. அம்பேத்கருடைய சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு மனு தர்மத்தை நடைமுறையில் கொண்டு வருவோம் என்று சொன்ன அந்த சூளுரையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அதை இஸ்லாமியர்களிடத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல மக்களை பிரிப்போம், எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமா சொல்லிட்டா எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன ஆகும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன ஆகும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா முதல்ல இஸ்லாமியர்களுக்கான இந்த ஒடுக்குமுறையை கொண்டு வர்றாங்க, அப்பதான் மத்த மக்கள்லாம் கைகட்டி வெடிக்க பார்ப்பான். அடுத்து ஒவ்வொருத்தரா கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு டாக்டர் படிப்போட 10,000 சீட்டு புடிங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், நம்ம ஆளுங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் என்னன்னு புரியல. இடஒதுக்கீடு என்பது பட்டியல் என்ன தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு நானும் படித்து வருகின்ற, நீங்களும் படிச்சு வந்திருக்கீங்க, எல்லாருமே இடஒதுக்கீடு எல்லாம் படிச்சு வந்திருக்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டுல டாக்டர் சீட்டு கிடைக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு 10,000 சீட்டை புடிங்கி கொண்டு உயர்ச்சி அறிவு கொடுத்துருக்கிறாங்க. இது நம்ம பிள்ளைங்களுக்கு புரியல. இந்த பிசி என்று சொல்லக்கூடிய, எம்பிசி என்று சொல்லக்கூடிய இந்த மாணவர்கள் உரிமை பறிக்கப்பட்டது புரியல. இவங்களை கொண்டு போய் இன்னைக்கு காவி கொடியை கட்டி விட்டு நீ எல்லாம் இந்து மாத்தி விட்டான், அவன் கையில கொடியை பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய மொத்த இடஒதுக்கீட்டு உரிமை பறி போயிருச்சு. நம்ம பசங்க உட்காந்துட்டு இன்னைக்கு பேசுறாங்க இடஒதுக்கீடு எதுக்குங்க, இதே போல இடஒதுக்கீடு எதுக்குன்னு சொல்லி நம்மள பேச வச்சுக்கிட்டு அவன் 10,000 டாக்டர் இப்படி. ஏன்னா ஒரே ஒரு எளிமையான கேள்வியை முன்வைக்கிறேன், நீ எல்லாம் எதுக்கு டாக்டர் படிக்கிற, உனக்கெல்லாம் எதுக்கு டாக்டர் படிக்கிற,
இதுதான் அவருடைய கேள்வி தொடர்களே. இந்த கேள்விதான் பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு நடைமுறை ஆகிக்கொண்டது. இத புரிஞ்சிக்கலைனால் நம்மால் இந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிச்சு வெளிவர முடியாது. அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள்லாம் பாருங்க, இன்னைக்கு கொரோனா காலத்தை மிக தெளிவாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பின் வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்ப்போம். நிலத்தை பற்றியான உரிமை நமக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அந்த நிலத்தை உங்களோட நிலத்தை எடுத்துக்கொள்வதற்கு உங்க இடத்துல அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. அவங்ககிட்ட அனுமதி கேட்க வேண்டியதோ உங்களுக்கு போதுமான நட்டையீடு கொடுக்க வேண்டியதோ அல்லது உங்கள் வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியதோ கிடையவே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்குது இந்த நிலத்துல. இப்படியான ஒரு நிலையை இப்ப கொண்டு வந்திருக்கிறான். அதே மாதிரிதான் எனக்கு முன்பு தோழர்கள் பேசினது போல சொன்னது போல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நிலமாது. தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் போராடினார்கள். ஆனால் மிகப்பெரிய துயரம் என்னன்னா அந்த போராட்டத்துல வெகு சிறு தோழர்கள் வெகு சில தலைவர்கள் மட்டும்தான் பங்கெடுத்துக் கொண்டோம். தோழர் வேல்முருகன் போன்றவர்கள், தோழர் திருமாவளவன் போன்றவர்கள் மட்டும்தான் அதில் பங்கெடுத்துக் கொண்டோம். ஆனால் பெரிய கட்சிகள், பெரிய ஆளுமைகள் அதில் களம் கண்டிருந்து அனைத்து மக்களுக்குமான போராட்டமாக அதை மாற்றி இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கான குடியுரிமையை பறிச்சுட்டான் மட்டும் நினைச்சிருக்காங்க. அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கு குடியுரிமை பறிச்சிருக்கிறாங்க. அனைத்து மக்களுக்கும் அந்த பிரச்சனை வரப்போகிறது. நாளைக்கு மாநில கட்சி இருக்காது, மாநிலமே இருக்காது என்கின்ற நிலையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. மாநிலமே இல்லை என்றால் தேசிய இனம் இல்லை, மொழி இல்லை, அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லை, கல்வி உரிமை இல்லை, சொத்து உரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை இப்ப கையாள வேண்டிய இடத்துல நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கும் தோழர்களே. ஒரு அநீதியை பார்த்து அமைதியா இருந்துட்டோம்னால் அந்த அநீதி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்துட்டேதான் இருக்கும். தமிழ் இனத்தில் நடப்படுகள் நடந்துச்சு, தடுத்து நிறுத்த முடியல தமிழ்நாட்டில். அந்த அநீதி இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழருக்கு வந்து நிக்கிறது. ஏன்னா தமிழர் மேல கை வச்சா கேட்கறது நாதி இல்ல ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்குது. இப்பொழுது விவசாய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. நீங்க வாழ்றதுக்கு எந்த வழியும் இல்லைங்க. அடிப்படையில் சொன்னா ஒவ்வொரு சட்டமா சொல்லிட்டு வந்தோம்னா இவ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்துல இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய துணிச்சல் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்து பார்த்தோம்னா நாம் வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லை, எந்த வழியும் இல்லை. பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு கொண்டு வந்தா சட்டத்தை, மருத்துவமனைகளை மூடுறதுக்கு விற்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, மருத்துவ கல்லூரி படிப்பதற்கு வழி இல்லாம கொண்டு வந்துட்டாங்க. அதே போல இந்த சட்டங்களுடைய மொத்த பட்டியல் எடுத்து பார்த்துட்ட பின்னாடி தமிழினம் வந்து ஒரு அணியில திரளல அப்படின்னா நாம் எதிர்காலத்தில் நம் நிலத்தையும் மாநிலத்தையும் மொழியையும் நமது வாழ்வுரிமையும் பாதுகாத்துவிட முடியாது. இப்ப இந்த பிரச்சனை வந்து ஏதோ முஸ்லீம்களுக்கான பிரச்சனைன்னு மட்டும் நினைச்சு விட்டுறாரு. இது வெறும் முஸ்லீம்களுக்கான பிரச்சனை அல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் வரலாறு மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஏதோ பாபர் மசூதியை எடுத்து அவன் கோயிலை கட்டி அவன் கைப்பற்றினது புது விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கோவில்களை இப்படிதான் கைப்பற்றினான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்க கோவில் எல்லாம் வந்து பார்ப்படலுக்கு சொந்தமான கோயில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இந்த கோவிலை கட்டுனது நம்ம ஆளு, அந்த கோவில பூஜை பண்ணது நம்ம ஆளு, இந்த கோவிலை பராமரித்தது நம்ம. ஆனால் இன்னைக்கு எந்த கோவில் நம்ம கையில கிடையாது. திருமறைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, இப்ப வேதாரண்யம் பேரு. வேதாரண்யத்துல கோவில் இருக்கு, அங்க ஒரு சிவன் கோவில். அதாவது சைவ முறையில கபாலிகம்ங்கிற முறைதான் சைவ முறை. அந்த கபாலிக முறையில வேதத்தை ஏத்துக்க மாட்டாங்க, சமஸ்கிருதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ் முறைப்படியான ஒரு சமய முறை அது. சைவம்னா எல்லாமே சைவம் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய முதன்மையான முறை கபாலிக முறை. அந்த கபாலிக முறை என்கின்ற முறையில வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பார்ப்படல் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பூணல் போட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வேதத்தை சொல்லக்கூடாது. இதுதான் அந்த கபாலிக முறையினுடைய வழிமுறை. அந்த வழிமுறையில வந்ததாங்க கபாலீஸ்வரர் கோயில். நீ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கூடிய பூசாரிகள் கபாலி பேர் வச்சிருக்க மாட்டான், நம்மளால கபாலி பேர் வச்சிருப்பான். இந்த திருமறைக்காடு இந்த கபாலிக முறைப்படி வந்த கோவில் அல்ல, சமஸ்கிருதம் கிடையாது. இதை குறித்து பேராசிரியர் நெடுஞ்செழியன் இந்த வரலாற்று ஆவணத்தில் எழுதியிருக்கிறார். அந்த கோவிலுக்குள்ளார இவர்கள் சூழ்ச்சிகரமாக நுழையக்கூடிய
அந்த போராட்டத்தை தான் திருநாவுக்கரசருக்கும் ஞான சம்பந்தருக்கும் நடந்த போராட்டமா காட்டுகிறார். திருநாவுக்கரசர் தமிழ் முறைப்படியான ஒரு வணங்குதலை ஒரு சமயத்தை முன்னிறுத்துகின்றார். அதற்கு எதிராக சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துகின்ற வேலையை திருஞான சம்பந்தர் செய்கிறார். சூழ்ச்சி முறைப்படி அந்த கோவில் கதவு யார் பாடுனா திறக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மந்திரம் தெரியுமே, இந்த மந்திரம் சூழ்ச்சி தான் மந்திரம். அந்த அடிப்படையில் அந்த கோவில்ல திருஞான சம்பந்தருக்கு வாக்கு கிடைத்ததாக சொல்லி அந்த கோவிலை கைப்பற்றுகிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய கோவிலும் இவர்களால் கைப்பற்றப்பட்டது, இவர்களுடைய கைக்கு சென்றது. கோவில் போதுல வெறும் கோவில் இல்லைங்க, கோவில் என்பது பெரும் நிலத்தின் சொத்தினுடைய அடையாளம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு கோவிலுடைய மொத்த சொத்து மதிப்பு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 400,000 ஏக்கர் நிலம் அந்த கோவிலுக்கு பாத்தியமானதாக இருக்கிறது. இவன் எதுக்கு இந்து அறநிலையத்துறை கையில விடும் கேட்கிறான்னா, இவன் சாமி மேலக்கூடிய பக்தியில கிடையாது. கிட்டத்தட்ட 400,000 ஏக்கர் நிலம் இந்த கோவில்களுக்கு பாத்தியமாக இருக்கிறது. அந்த சொத்தை முழுக்கும் அனுபவித்தவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு அந்த சொத்தெல்லாம் எனக்கு குடுறான்னு கேட்கிறான். ஆக இவர்கள் இந்த கோவிலையும் அல்லது நிலத்தையும் எடுப்பது என்பது இவர்கள் அதிகாரத்தையும் இவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதான ஒழிய பக்தி அடிப்படையில் இல்லை தோழர்களே. ஆகவே நம்ம ஏற்கனவே நம்ம கோவில் எத்தனை கோவில் நடந்திருக்கிறோம், காஞ்சிபுரம் கோவில் நடந்தாச்சு, காஞ்சி காமக்கோடி மடம், இங்க சங்கராச்சாரிய மடம் இருக்குது. இந்த மடம் காஞ்சிபுரத்துக்கு சொந்தமானது அல்ல, அது இங்க இருந்த மடமே கிடையாது, அது தஞ்சையில இருந்த மடம், தஞ்சை பிராந்தியத்தில் இருந்து டெல்டாவில் இருந்த மடம். அந்த மடத்தை இங்க கூட உட்கார வச்சிருக்கு. காஞ்சி கோவில் இந்த பகுதி மக்களுடையது, அவர்களுடைய சொத்து இது. இன்னைக்கு அந்த கோவில் அவர்கள் கிடையாது. இதே போலதான் மீனாட்சி அம்மன் கோவில், இதே போலதான் திருவண்ணாமலை கோவில், இதே போல நடராஜர் கோவில், தில்ல நடராஜர் கோவில், இதே தான் எல்லா இடத்துலயும் அம்போடு பறி கொடுத்துட்டு தமிழங்க உட்காந்துட்டு இன்னைக்கு வேல் யாத்திரை போறவனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இதான் நிலைமை. கேக்குற நீ இந்து உரிமைன்னு பேசுறேன்னா தமிழ் உரிமைன்னு நான் பேசுவேயா? பாத்துக்கலாம், ஒவ்வொரு கோவிலினுடைய தலபுராணத்தை எடுத்து வச்சு பேசலாம் வா. அந்த கோவில் யார் கையில இருந்து பேசலாமா? நீ என்னைக்கு உள்ள நுழைஞ்சிருக்கிற பேசலாமா? அந்த வரலாற்றை பேசுறது தயாரா இருக்கிறோம். திருமறைக்காடல் என்ன பண்ணியோ அதே சூழ்ச்சி தான் எல்லா இடத்துலயும் செஞ்ச, எல்லா இடத்துலயும் செஞ்ச. நீ மறுபடியும் உன்னோட இடத்தை நீ கைப்பற்றுவேங்கிறதுக்காக இவ்வளவு சூழ்ச்சி நீ செய்வேனால், தமிழன் அவன் ஆதாரபூர்வமாக பேசுவதற்கும் உன்னை விரட்டுவதற்கும் எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. நம்ம தமிழ புரிஞ்சுக்கல. இன்னைக்கு இந்த கோவில் எல்லாம் கைவிட்டுட்டு இன்னைக்கு அடுத்து என்ன பண்ணிட்டானா, அடுத்து அம்மன் கோவில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான், ஐயனார் கோவில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு அம்மன் கோவில சமஸ்கிருதத்துல பூஜை நடக்குது, ஐயனார் கோவில் வந்து உட்கார் சமஸ்கிருதத்துல பூஜை பண்ற எல்லா இடத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் நுழைஞ்சிருக்குது. எங்களுடைய பண்பாட்டு முறையை நாங்கள் விட்டுத்தர தயாரா இல்லை, எங்களுடைய பண்பாட்டு முறையை நாங்கள் விட்டுத்தர தயாரா இல்லை. எல்லா இடத்தையும் நீ ஆக்கிரமிப்பதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் நாம் இந்த இடத்த சொல்ல வேண்டும். இந்த ஆபத்து இஸ்லாமியர்களுக்கான ஆபத்து மட்டும் நினைச்சிட்டு போனோம்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒன்றதுக்கு ஒரு படி ஒரு அடி நிலம் கூட இருக்க. எல்லா கோவிலும் எடுத்துட்டானே, இது அனைத்துமே அவனுடைய கைக்கு போய் சேர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கோவில் அவனா கட்டிருக்க முடியும், இந்த கல்ல அவனா சுமந்திருப்பா, இல்ல அவனுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் தான் தெரியுமா, இல்ல சிற்பம் தான் புரியுமா, இல்ல மெட்டாலஜி தான் தெரிஞ்சிருக்குமா, உலகத்தை எப்படி உருக்குறது வார்க்கிறவன் தெரிஞ்சிருக்குமா? ஒன்னும் இருந்திருக்க, ஒண்ணுமே இருந்திருக்காரு. அவர் இதை உருவாக்கியவர்கள் தமிழர்கள், தமிழனுடைய சொத்து அவர் கையில போயிருக்கு. அதே போலதான் இஸ்லாமியர்களுடைய சொத்து, பாபர் மசூதி என்கின்ற அவர்களுடைய சொத்து அவர் கையில போயிருக்கு. இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தோழர்களே, நம் நிலத்தையும் நம் பலத்தையும் நம் உரிமையை இழப்போம். ஆகவே இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள அவன் கொண்டு வந்த பல்வேறு சட்டங்களை தொகுத்து பார்த்தோம்னா, நமக்கு கல்வி கிடையாது, நமக்கு நீதி பரிமாறது, நமக்கான இடத்தை கிடையாது, இடமே கிடையாது, நமக்கு சொத்துல உரிமை கிடையாது என்பதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க நினைச்சா எங்க வேணா பைப் போடலாம், எங்க வேணா மீத்தேன் எடுக்கலாம், எங்க வேணா நிலக்கரி தோண்டலாம், எந்த நிலத்த வேணா எடுத்துக்கலாம், 8 வழி சாலை, 10 வழி சாலை, 16 வழி சாலை போட்டுட்டு போயிடலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதெல்லாம் இந்த சட்டத்தின் வழியை கொண்டு வந்திருக்கலாம். அடிப்படையாக இருப்பது அந்த மனு தர்மம் தான். அதான் நம்ம பேசும்போது சொன்னோம், இந்து மதத்தினுடைய டிஎன்ஏவே மனு தர்மம் தான், அதை உருவிட்டா மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் வந்து மனு தர்மம் என்கின்ற ஒன்றை தொட்டவுடனே அலறான். மிக சரியாக திருமணம் செஞ்சாங்க, எல்லாருமே கொண்டு போய் கொடுத்து படிங்கன்னா, இதான்ப்பா எழுதி வச்சிருக்கான், இதான் என் சட்டமா இருந்திருக்கு 2000 வருஷமா, படிச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி பேசலையே,
மனு தர்மத்தை குறித்து விவாதத்திற்கு ஒரு பிஜேபி தலைவர் கூட தயாராக இல்லை. வர சொல்லுங்க பாப்போம். என்னைக்குமே அவன் நம்ம ஆளுங்களை வச்சுதாங்க சண்டைக்கு வர்றான், நம்ம ஆளுங்க முன்னிறுத்திதான் சண்டைக்கு வர்றான். அவன் வந்து நிக்க மாட்டான், அவன் வந்து என்னைக்கு நிக்கவே மாட்டான். இன்னைக்கும் பாருங்க, முருகன் தான் தேவைப்படுது அவருக்கு. அந்த பக்கம் குஷ்பு கூட நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் ஒரு அவங்க முஸ்லீம் தானே, அவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. இப்ப அவங்களுக்கு அதை பத்தி குஷ்பு முஸ்லீமா இல்லையாங்கிற பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா காரியமாகும், காரியமாகும். அது நம்ம ஆளுங்களை பயன்படுத்துறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்களை இதை நம்ப வச்சு அவன் தன்னை இந்துவாக இந்து வெறியனாக மாற்றுகின்ற வேலையை செய்யறதுக்கு ஒரே காரணம் அவன் கிட்ட இருக்கக்கூடிய கடைசி கோவணத்தை உருவத்துக்கு தானே, வேற எதுவுமே கிடையாது. இதை தெரியாம நம்ம ஆளுங்க போய் அவங்க கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்ச்சியில் இருந்து நம் தமிழர்களை மீட்டெடுப்பதும் இந்த பாசிசத்துக்கு எதிராக நாம் தமிழர்களாக ஒன்றிணைவது மட்டும்தான் இவர்களை வீழ்த்துவதற்கான ஒரே வழிமுறை. அதை நாம் நிச்சயம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இங்க மட்டும்தான் அம்பேத்கரிய தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள், அனைத்து முற்போக்கு தோழர்கள் சேர்ந்து நிற்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, அவங்க என்ன பண்றது தெரியல. இந்த வலுவான கூட்டணி இந்தியாவிற்கே வழிகாட்டுதலாக இருக்கிறது. நம்ம ஒன்னா நின்னோம்னா பயப்படுறான், வழக்கு போடுறான். எவ்வளவு வழக்கு போடுவேன், எத்தனை முறையில சிறையில் போடுவேன். தோழ வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தேச துரோக வழக்கு. இங்க நிறைய தேச துரோகிகள் உட்கார்ந்துருக்கோம். சிறையில் நடந்த கொடுமைகள் எத்தனை. இதெல்லாம் செஞ்சாலும் நாங்க மாறிடுவோமா, அஞ்சிடுவோமா, ஒதுங்கி போயிடுவோமா? இது எங்களை மேலும் மேலும் உரமேற்றி இருக்கிறது. நாங்கள் மேலும் மேலும் சிறையை பார்த்து பயப்படுறது. நாங்க சாவர்கர் வம்சமா சொல்லுங்க, சாவர்கர் வம்சமா. அதை நேர்த்தி கூட யாரோ ஒருத்தர் வயசான ஒருத்தர் திருமாவில இருந்து எல்லாத்தையும் மோசமா பேசி வீடியோ போட்டார். இன்னைக்கு அதுக்கு பதில் வீடியோ போட்டார். அவ்வளவுதான் அவங்களோட வீரமே. அவங்க எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சிறுத்தைகள் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரியான வாய் கொழுப்பு எடுத்து பேசுறது, வன்முறை மொழியை கொண்டது, பொதுத்தளத்துல வன்முறை மொழி வைக்கிறதுக்கு அனுமதி கூடாதுங்க. அந்த வன்முறை பழகுது நம்மளுக்கு, இயல்பானதா மாறுகிறது. அதை தவிர்க்கணும் முதல்ல. இந்த வன்முறை செய்யறது அப்படிங்கறத வந்து இயல்பான, நீங்க யோசிச்சு பாருங்க. பாலியல் வன்கொடுமை குறித்தான எந்த தகவல் பொதுத்தளத்துல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு வந்து மனசு பதறோம். ஆனா இன்னைக்கு அன்றாட செய்தியா நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஈழத்துல ஒரு புகைப்படத்தை காட்டி, இந்த புகைப்படம் தாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய வன்முறையான புகைப்படம், புகைப்படத்தை காட்டினான். எனக்கு முதல்ல பார்த்தப்ப புரியல அது என்னன்னா, ஒரு கிராம பகுதி, ஒரு 3 சாலை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு டீ கடை இருக்குது, ஒரு புள்ள வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்குது, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இயல்பான ஒரு புகைப்படம் தான் தெரிஞ்சது. உடல் எரிஞ்சி கிடக்குது, ஒரு கொலை செஞ்சு அவர் எரிச்சு போட்டிருக்கிறாங்க. இலங்கையில இலங்கை அரசு செய்த பயங்கரவாதம், காணாமலாக்கப்பட்டவர் கொண்டு கொண்டா தெருவில் வீசிட்டு போயிடுவான். அப்ப அந்த படத்தோட பயங்கரம் என்னன்னா, ஒரு மனிதன் இறந்து கிடத்திருக்காங்கிற எந்த விதமான பயமோ குற்ற உணர்ச்சியோ அல்லது பதட்டமோ இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, காய்கறி வாங்க காய்கறி வாங்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு போறோம் சைக்கிள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கொலை இயல்பானதாக மாற்றப்பட்டுச்சு, அந்த பயங்கரவாதம் இயல்பானதாக மாற்றப்படுகிறது. அப்ப இயல்பானதாக மாற்றப்படுச்சு, உங்களுக்கு அதிர்ச்சியை வரல, எதிர்வினை செய்ய மாட்டேங்க. இது தினம் தினம் கேட்கும் பொழுது நம்ம மனசு மறந்து போய் எதிர்வினை செய்யாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதைத்தான் இங்க பாஜக செய்கிறது. தினந்தோறும் வன்முறையை பேசுகின்ற அந்த வீடியோவை போட்டுட்டே இருக்கிற காரணம் வந்து வன்முறை செய்யவே போறாங்கிறது இல்ல, அந்த வன்முறைக்கு அந்த பேச்சுக்கு நான் பழக்கப்படக்கூடிய ஆளாக மாத்திரணும். நாளைக்கு அப்படி நடந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து உரைக்க கூடாது, உரைக்க கூடாது. வட இந்தியா நடக்குது இல்ல, பொது இடத்துல வச்சு அடிச்சு கொலை பண்றான், மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு போறான். நம்ம ஊர்ல பார்த்துட்டு சும்மா இருந்துட முடியுமா, மனசு பதறும் இல்ல. ஏன்னா நம்ம அது பழக்கப்படலை, அவன் பழக்கப்பட்டுட்டான். நம்மளை அந்த மாதிரியான ஒரு வன்முறைக்கு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உளவியலான ஒரு தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த வகையில தான்
இவருக்கு அந்த நீ நேத்துக்கு பேசின அந்த நபரை இன்னைக்கு பதில் பேச வச்சது மிக முக்கியமான சரியான அரசியல் நடவடிக்கை. சரியான அரசியல் நடவடிக்கை. இந்த வன்முறை எல்லாம் வந்து பொது தளத்துல கொண்டு வரணும். ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது தொடர்களே, ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. இதை வன்முறை இயல்பானதாக மாற்றுறது என்பது ஜனநாயகத்தை கொண்டதுக்காக செய்யக்கூடிய வழிமுறை. அவன் தொலைக்காட்சி டிபேட்ல வந்து பேசும்பொழுது கொச்சையா பேசுறதோ, அல்ல அடுத்தவர்கள் பேச விடாம தடுக்கிறதோ, தவறான மொழிகளை பயன்படுத்துறதோ, அவன் தன்னை ஒரு கொச்சையான ஆளை காட்டிக்கிறது மட்டும் இல்ல, இம்மொட்டுமொத்த ஜனநாயகத்தையும் கொச்சையானதான் மாத்துறது. நான் மட்டும் கெட்ட வார்த்தை பேசல, எல்லாருமே கெட்ட வார்த்தை பேச வச்சிட்டேன் பார் அப்படிங்கிறதா. நான் மட்டும் அசிங்க பேசல, எல்லாருமே அசிங்க பேச வச்சிட்டேன் பார். இந்த இடத்துக்கு தான் இந்த அரசியலை தள்ளுறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருத்தை கருத்தா தான் பேசுவோம். நேரில் பார்த்தா நட்பாக கைகுலுக்கி விட்டு நகரக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் இந்த நிலத்தில் இருக்கிறது. அதை உடைக்கின்ற வேலையை இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. தோழர்கள் நல்லாவே தெரியும். தொலைக்காட்சி விவாதத்துக்கு போனோம்னா அங்க கருத்து முரண்பட்டு பேசுவோமே, உடைய தனி மனித வன்மம் என்னைக்குமே இருக்காது. ஆனால் இந்த வன்மத்தை இவன் கொண்டு வர்றான், நீ வன்மத்தை கொண்டு வர்றான், வன்மத்தை விதைக்கிறான். அரசியல் கருத்துக்கு அப்பாற்பட்ட வன்மத்தை விதைக்கிறார்கள். இந்த வன்மத்தையும் இந்த பொய் பரப்புதலையும் இந்த வன்முறையையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். தமிழ்நாட்டிலே இவர்களது புல்லல்ல புல்லின் வேறு கூட முளைக்க விடக்கூடாது. அந்த வகையில நாம் உறுதியேற்போம். நன்றி வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.